மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நாடை எதிர்பார்த்து காத்திருந்த 5 மாநில தேர்தலோட ரிசல்ட் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இதில் பகுத்தறிவு இருக்கக்கூடிய இடங்களில் பாஜக படு தோல்வியை சந்திச்சிருக்குது. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் அங்கே காங்கிரஸை சேர்ந்தவங்க ஒரு சங்கித்தனத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. நம்மளும் ஒரு சங்கி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கி அரசியலை கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் நல்ல வெற்றி வாய்ப்பு இருந்த இடங்களில், ஆட்சியை வச்சிருந்த இடங்கள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் படு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலமா பார்க்க முடியுது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம், ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்களில் நடந்த தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலங்களில் பாஜக அங்கே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. தெலுங்கானாவில் டிஆர்எஸ் உடைய ஒரு கோட்டை, சந்திரசேகர ராவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் அந்த இடத்துல ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. மீதி இருந்த மிசோரம்ல வந்து இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு நடத்தப்படலை, நாளைக்கு அதை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மிசோரம் பொறுத்த வரைக்கும் அது தெரிஞ்ச கதை தான், அங்கே காங்கிரஸும் வரமாட்டாங்க, பாஜகவும் ஜெயிக்க மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய மிசோ பார்ட்டி அவங்களுக்கு தான் அங்கே பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் முதல் நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் எங்கே அவங்களுக்கு வெற்றி அடைய முடிஞ்சது, எங்கே கோட்டையை விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் எங்கெல்லாம் ராகுல் காந்தியோட ஃபார்முலாவை பின்பற்றினாங்களோ அங்கே அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு, எங்கெல்லாம் நம்மளும் சங்கியாக மாறலாம் அப்படின்ற ஃபார்முலாவை கையில் தொட்டாங்களோ அங்கெல்லாம் அவங்க படுதோல்வியை சந்திச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தெலுங்கானா எடுத்துக்கிறோமே, தெலுங்கானா சந்திரசேகர ராவுடைய ஒரு கோட்டை, தனி தெலுங்கானா உருவாக்கிட்டு போய் அந்த மாநிலத்துக்கு அவரு தான் ஹீரோ அப்படின்னு ஒரு இடந்த இடத்துல இன்னைக்கு அப்படியாப்பட்ட இடத்துல இந்த தேர்தலில் கூட எப்படி பேசப்பட்டுச்சுன்னா சந்திரசேகர ராவ் வெர்சஸ் பிஜேபி இப்படி தான் அந்த மாநிலமே பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தியோட ஜோடா யாத்திராக்கு பிறகு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக்கி இன்னைக்கு சந்திரசேகர ராவ் பாஜக எல்லாருமே தூக்கி ஓர நவுத்தி விட்டுட்டு 65 தொகுதிகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 119 தொகுதிகள் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் 65 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சு பெரும்பான்மையை வென்று இன்னைக்கு அங்கே காங்கிரஸோடு தடம் பதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரே காரணம் நம்ம சொல்கிறதா இருந்தால் அது ராகுல் காந்தியோட ஃபார்முலா தான். ராகுல் காந்தி எப்படி எல்லா மக்களையும் அரவணைச்சு போகிறாரோ அந்த ராகுலுடைய ஃபார்முலா தான் தெலுங்கானாவில் மிகப்பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்குது. ஆனால் மத்திய பிரதேசத்தை பார்த்தோம்னா அங்கே அவங்க அந்த ராகுலுடைய ஃபார்முலாவை அவங்க பயன்படுத்தலை. அங்கே மத்திய பிரதேசத்துடைய காங்கிரஸுடைய ஒரு முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கமல்நாத், முன்னாள் முதலமைச்சர் அந்த கமல்நாத்து தான் ஒரு சங்கியாகவே அவர் மாறுறதுக்கு ட்ரை பண்ணார். இல்லை இல்லை, நாங்களும் ஒரு இந்துத்துவாவை தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, ஒரு சாஃப்ட் சங்கியாக தான் நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே செயல்பட்டார். அவரோட செயலால் தான் இன்றைக்கி அங்கே தோல்வி அடைஞ்சிருக்குது. அதாவது அவர் என்ன அந்த தேர்தலில் என்ன செஞ்சார் அப்படின்னா, நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இலவச ஏற்பாடு நாங்கள் செஞ்சு தருவோம் இப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இது இல்லாமல் வந்து ராமர் கோவில் கட்டுறது இருக்குல்ல, அதுக்கு வந்து வெறும் பாஜக மட்டும் காரணம் ஆயிட முடியாது, முழு பெருமை பாஜக மட்டும் எடுத்துக்க முடியாது, எங்களுக்கும் அதில் பெருமை இருக்கு, எங்களுடைய பங்கும் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சங்கிகளுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக சங்கித்துவ பாதையில் பயணிக்க பார்த்தாரு. இதையும் தாண்டி மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, பகேஸ்வர் பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார், ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு சாமியார். இவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் மேடைகள், அவரு அந்த சாமியார் ஒரு மேடையில் இருக்கிறாருன்னா அங்கே பாஜக சேர்ந்த தலைவர்கள் அந்த மேடையில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த சாமியார் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு இந்து தேசம் அப்படின்னு சொல்லி போற இடங்கள்லாம் பேசி ரொம்ப சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாமியார். இவர் பாஜகவுடைய மேடைகள்ல இவர் பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட சாமியாரை கமல்நாத் காங்கிரஸ் மேடை கூப்பிட்டு வராரு. அவர் இந்த தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸோட மேடைக்கு இந்த பாபா சாமியாரை கூப்பிட்டு வராரு. பாபா வரும்போது அவருக்கு பயங்கரமான வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்பு, பாபாவை காங்கிரஸ் மேடையில் பேச வைக்கிறாரு. அப்போ கமல்நாத்தை பொறுத்த வரைக்கும் இது காங்கிரஸ் இல்லை, காங்கு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு உருவாக்க பார்த்தாரு. அந்த கட்டமைப்பு இன்னைக்கு நக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லணும். ராகுல் காந்தி மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் ராகுல் காந்தி முன் வச்ச ஒரு கோரிக்கை என்ன, ஓபிசி இடஒதுக்கீடு. ஓபிசியோட இடஒதுக்கீடு முக்கியம், எல்லா இடங்கள்லையுமே எல்லாம் மேற்பட்ட மக்களே நினைக்கிறாங்க, எல்லாம் அந்த அவங்களே எல்லாம் ஒரே இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, எல்லா சலுகைகளும் அவங்களுக்கு மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி என்ன செஞ்சார், ஓபிசி மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், ஓபிசி இடஒதுக்கீடு கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ராகுல் காந்தி அங்கே முன்வைக்கும் போது கமல்நாத் அதை காதலே வாங்கலை. இது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு.
ஏன்னா மத்திய பிரதேசத்தில் பாஜக முதலமைச்சர் அந்த சிவராஜ் சிங் சௌகான் அவர் மேலே அந்த மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி இருந்துச்சு. அவர் மேலே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இந்த ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாலே அங்கே ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். எப்படி கர்நாடகாவில் பாஜக ஆட்சி செய்யும் போது அங்கே 40% ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே காங்கிரஸ் அவங்களோட ஆயுதமாக எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதகமாக்குனாங்க. ஆனால் இங்கே கமல்நாத் அங்கே பாஜகவுடைய ஊழல் எதையுமே அவர் வாய் திறந்து பேசாமல் நான் ஒரு சங்கிப்பா அப்படின்றது மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தினார். நாங்கள் காங்கிரஸை சேர்ந்தவங்கள காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நடைமுறைப்படுத்த பார்த்தாரு. அது ஒன்று தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோல்விக்கு முதல் காரணம். இதையும் தாண்டி இந்திய கூட்டணி அவர் மதிக்கவே இல்லை. இப்போ மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் பஞ்சாப்பில் அங்கே கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போது மத்திய பிரதேசத்தில் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதால அந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லையில் சமாஜ்வாதிக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, அகிலேஷ் யாதவுக்கு அங்கே நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ இவங்கள ரெண்டு பேருமே ஆல்ரெடி இந்திய கூட்டணியில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸோட கூட்டணியில் சேர்த்து ஓரளவுக்கு அவங்களுக்கான சீட்டை கொடுத்துருந்தா இங்கே ஈஸியாக அங்கே தட்டி தூக்கியிருக்கலாம், மத்திய பிரதேசத்தை காங்கிரஸ் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் கமல்நாத் இல்லை இல்லை இது என் கோட்டை நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெனாவட்டில் இருந்தார். இந்த மத்திய பிரதேசத்தில் இந்திய கூட்டணிக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாக இருந்தார். அவருடைய தெனாவட்டு தான் இங்கே தோல்விக்கு காரணம். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா கெஜ்ரிவால் இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா பக்கத்தில் பஞ்சாப்பில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வரும்போது ஆம் ஆத்மி தனியாக நின்றாங்க, ஏன்னா கூட்டணி சேர்த்துக்கலாமல் தனியாக நின்றாங்க. ஆனால் கெஜ்ரிவால் ஒரு நியாயம் பார்த்து ஒரு பிரச்சாரத்துக்கே வரல. ஏன்னா அங்கே காங்கிரஸுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது, நம்ம போய் பிரச்சாரத்துக்கு போனோம்னா காங்கிரஸோட வாய்ப்பை நம்ம குறைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வரல. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்க தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ இந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்து எல்லாத்துக்கான வாய்ப்பு இருந்து அந்த ரெண்டு பேரை மட்டும் சேர்த்து ஒரு அளவு கூட்டணி சேர்த்துனாங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கலாம். முழுக்க முழுக்க கமல்நாத் அவர் ஒரு சங்கியாகவே செயல்பட்டதால தான் இங்கே இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சு மொத்தமாக இன்னைக்கு ஆட்சி நக்கிட்டு போயிருச்சு. இதுக்கடுத்து ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கே பார்த்தோம்னா ரெண்டுமே காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மாநிலங்கள். இது ரெண்டுமே இந்த காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மாநிலமும் இன்னைக்கு பாஜகவோட கைக்கு போயிருச்சு. இங்கேயும் அதே சேம் ஃபார்முலா தான். இங்கேயுமே அந்த நாங்கள் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நாங்கள் கையாளுறோம், சாஃப்ட் சங்கிகளாக நாங்கள் மாறுறோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே காங்கிரஸ் சேர்ந்தவங்க செயல்பட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறாங்க, போன தடவை குடியரசு விழாவுக்கு இந்த அரசு சார்பில் வாகன அணிவகுப்பு நடந்துச்சு, சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாகன அணிவகுப்பு. நம்ம தமிழ்நாட வாகனம்லாம் நிராகரிக்கப்பட்டுச்சு, நம்ம சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க அந்த வாகனத்தை தமிழ்நாடு அரசு ஓட்டினாங்க இல்லையா. அப்படி நிராகரிக்கும் போது ராஜஸ்தானுடைய வாகனம் அதில் இடம்பெற்றுச்சு. அப்போ ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறாங்க, அவங்க அதில் முக்கியமான அந்த வாகனத்தில் என்ன சேர்க்குறாங்கன்னா கோமாதா, மாட்டு சாணம், இதெல்லாமே முக்கியமான பொருளாக அந்த வாகனத்தில் கொண்டு வராங்க. அப்போ என்னன்னா நாங்களும் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஃபார்முலாவை கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்ததால தான் காங்கிரஸ்க்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதாவது இவங்க மதச்சார்பின்மை இல்லாதவங்க, மதச்சார்பற்றவங்க, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் காங்கிரஸ் பக்கம் நிற்கலாம், அந்த காரணத்துக்காக தான் எல்லாரும் காங்கிரஸ் ஆராகரிக்கிறது. ஆனால் இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை கையாளுறோம் அப்படின்னு அவங்க எடுத்ததால் பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காம பொதுவாக இருக்கக்கூடிய மக்களோட ஓட்டு செதறினதால தான் இங்கே பாஜக ஈஸியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலமே ஒரு ஸ்டைலு, யாருமே தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியாது. 1990 நம்ம பார்த்தோம்னா பிஜேபி காங்கிரஸ், பிஜேபி காங்கிரஸ் இப்படி தான் வரும், யாருமே கண்டினியூ அங்கே ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை. அந்த வகையில் ராஜஸ்தானில் இப்போ பாஜக ஜெயிச்சிருக்கிறது கூட அது ஒரு பெரிய வெற்றினே சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இவங்க கையாண்ட இந்த விதம் மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த தேர்தல் மூலமா நமக்கு புரிய வர்றது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான். காங்கிரஸ் அவங்களுக்கும் சொல்லி ஒரு தனி அடையாளம் இருக்குது, இவங்க எந்த மத பக்கமும் நிற்க மாட்டாங்க, ஒரு மத சார்பாக இயங்க மாட்டாங்க, எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் என் மக்கள் அப்படின்ற ஒரு இதுதான் காங்கிரஸுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தின்படி தான் இப்போ ராகுல் காந்தி செயல்பட்டுருக்காரு. ராகுல் காந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக அவருடைய ஒவ்வொரு மூவ், அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே மொத்த இந்திய மக்களுக்காக தரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவரோட பேச்சை மதிக்காமல் செயல்படுறதா காங்கிரஸை இந்த அளவுக்கு பின்னாடி இழுத்து வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல காங்கிரஸோட தலைமை செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான பொறுப்பு. ராகுல் காந்தி உன்னா அவரோட கட்சியை உன்னை வலுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த இடத்துல பாஜகவை பார்த்து அவங்க பாடம் கற்றுக்கறலாம். இப்போ ராஜஸ்தானை எடுத்தோங்களேன், ராஜஸ்தானில் பாஜகவுடைய ஒரு முகம் அப்படின்னா வசுந்தரா ராஜே தான் பாஜகவுடைய ஒரு முகம், முன்னாள் பாஜகவுடைய முதலமைச்சராக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட வசுந்தரா ராஜாவை இந்த தேர்தலில் ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சாங்க, அவங்க கிட்டே சேர்க்கல பாஜக. அப்போது தலைமை என்ன முடிவு எடுக்குது, அதுதான் முடிவு.
மத்திய பிரதேச பாஜக எடுத்தோங்க. இப்போ அங்கே பாஜகவுடைய முதலமைச்சராக இருக்க ஒரு சிவராஜ் சிங் சவுகான். அந்த சிவராஜ் சிங் சவுகானுக்கு எம்எல்ஏ சீட்டாச்சே கிடைக்குமா அப்படின்லாம் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு நேரம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருமே ஓரம் கட்டினாங்க. அப்ப தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த ஒரே ஆர்டர் தலைமை ஆர்டர் தான். அந்த பண்பு பாஜக உண்மையில பெரிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்கு. இதை காங்கிரஸ் அங்கேயாச்சும் பார்த்து ஒரு பாடம் படிச்சு இந்த பொறுப்பை காங்கிரஸ் கையில் எடுக்கணும். இந்த இடத்துல இவரு பெரிய ஆளா இருக்கிறாரு, இவருக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும், இல்லைன்னா கோச்சிட்டு போய் தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தான வேலைக்காவது காங்கிரஸ் பக்கவா ஆக்டிவா முடிவு எடுத்து யார களத்துல இறக்குனா மக்களுக்கான ஆட்சி செய்வாங்க, யாரு பொறுப்போட கட்சிக்காக வேலை செய்வாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அவங்களோட தலைமை பண்பை ஸ்ட்ராங்காக்க வேண்டியது காங்கிரஸுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்திய கூட்டணியோட இந்த பிளான் இருக்குல்ல, அதை எல்லா இடங்கள்லையுமே அவங்க நடைமுறைப்படுத்துது. இது ஏதோ சட்டமன்ற தேர்தல் ஓகே, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையாச்சும் எங்கெங்க யாரு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற அளவுக்கு கூட்டணி வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியன்றத இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ அந்த இப்போ மத்திய பிரதேசத்தில் அந்த உத்தரப்பிரதேச எல்லை பகுதியில் சமாஜ்வாதிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அங்கே ஒரு 10 சீட்டு மட்டும் சமாஜ்வாதிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஏன்னா ஓட்டு பல வகையில் ஸ்ப்ரெட் ஆகி போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு பாடம் எடுத்து இந்திய கூட்டணியோட அந்த ஒற்றுமை எவ்வளோ முக்கியன்றது புரிஞ்சிருக்குது. இதை நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க நடைமுறைப்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பாடத்தை குறிப்பாக காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் காட்டி கொடுத்துருக்குது. இதையும் தாண்டி நம்ம பார்த்தோன்னு இந்த தென் மாநிலம், இந்தியாவோட தென்னிந்தியா எவ்வளோ ஒரு பகுத்தறிவான மாநிலம் அப்படிங்கிறது புரியுது. எங்களுக்கு இந்த மதவெறிலாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த இந்த மாதிரி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, கோயிலை காட்டி அரசியல் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மாநில நலன் யார் செய்வா, மாநிலத்துக்கு நலன் யார் கொடுப்பா, எல்லா மக்களையும் யார் மதிப்பா, அவங்க தான் எங்களுக்கான ஆட்சியாளன் அப்படின்றத இந்த தென் மாநிலம் இன்றைக்கி நிரூபித்து காட்டியிருக்குது. இப்போ பாருங்கள், டிஆர்எஸ் அவ்வளோ பெரிய கட்சி, சந்திரசேகர ராவ் அது கோட்டையாக வச்சுருந்தார். ஆனால் அவரோட ஒரு நல்ல கட்சி இந்த மாநிலத்துக்கு நல்லா செய்வாங்கன்னு போது டிஆர்எஸ்ஸை தூக்கி போட்டு இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த தென் மாநிலம் அப்படிங்கிறது இங்கே மத வெறுப்புக்கோ மத வெறியர்களுக்கோ இங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக இல்லாத தென்னிந்தியா அப்படின்ற ஒரு கட்டத்தை திரும்ப நிரூபித்து காட்டியிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இந்த தென்னிந்தியாவில் பாஜக இல்லாத தென்னிந்தியா அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு பாருங்க. இதுவே பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு மரண தோல்வி, ஒரு படுதோல்வின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த புரிந்துணர்வு வடக்கில் ஏற்படாத வரைக்கும் வடக்கில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. வடக்கானுங்க இருக்கக்கூடிய தவறான முடிவால் மொத்தத்தில் நம்மளும் சேர்ந்தா மாட்டிக்கிறோம். ஓகே, இந்த 4 மாநில தேர்தலுடைய முடிவுகள், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.